நுவரெலிய என்ற உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஸ்ட்ராபெரி பழம் தான். இன்றைக்கு இந்த ஸ்ட்ராபெரி பாமும் அதோட ஸ்ட்ராபெரியில் செய்கிற சாப்பாடுகளையும் போய் பார்ப்போம். பாருங்க, ரொட்டி, அட்டை சம்பளம். யாழ்ப்பாணத்திலிருந்து தவகரன். இப்போ பார்த்தீங்கன்னா காலமே விடிஞ்சிட்டு நாங்கள் இப்போ நுவரெலியாவில் நினைக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கு ஸ்டே பண்ணது வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணினான். ஒரு 1000 ரூபாய்க்கு தான் இந்த ஹாஸ்டலில் வந்து நின்றுனான். உண்மையாகவே நல்ல வேர்த்தான ஹாஸ்டல். நீங்கள் யாரும் வந்து தனியாக நிற்கிறேன்டா வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கலாம் இந்த ஹாஸ்டலில். இப்போ இனி நாங்கள் வலிக்கிட போகிறோம். இப்போ வலிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு கடையில் போய் சாப்பிட்டு இனி நாங்கள் வலிக்கிடுவோம். பாருங்க, இப்போ நான் ரோட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, இதுலேருந்து பார்க்க ஒரு மலைத்தொடரம் இருக்குது பக்கத்தில். இப்போ தான் சூரிய உதயம் வந்திருக்கு. இப்போ நேரம் சரியாக 8:30 ஆகிட்டு. இந்த பக்கத்தில் சாப்பாடு கடை இருக்கும், சாப்பிட்டு வலிக்கிடுவோம். நேற்று இரவு வந்து சரியான குளிராக இருந்துச்சு. நேற்று பின்னேரத்துலேருந்து மழை வர மழையோட சரியான குளிர். இப்போ அந்த குளிர்கள் பெருசளவில் இல்லை. பாருங்கள், இதில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. சாப்பாடு கடைன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கடை தான் அண்ணா. பாருங்க, இதான் இந்த கடை. இதெல்லாம் நம்ம ரொட்டி சாப்பிட்டு அதில் பிளேண்டியை குடிச்சிட்டு போவோம். ரொட்டி வாராங்க கூட நான் போட்டு கொடுக்குறதோ உடனே உடனே போட்டு கொடுக்குறதா? ஆமாம், சுட சுட தான். பாருங்கள், இங்கே வந்து ரொட்டியல் வந்து சுட சுட தான் சாப்பிடலும். இந்த குளிரண்ட அப்படியே உடனே உடனே போட்டு போட்டு தெரியுங்க. பாருங்கள், மா குழைச்சி வச்சுருக்கணும். பாருங்கள், ரொட்டியும் கட்ட சம்பளம். கட்ட சம்பளம் பாருங்கள், இதான் மார்னிங். வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழத்துலையும் சாப்பிடலாம். பாருங்க, இங்கே வந்து கூட மலையத்தில் வந்து ரொட்டியும் கட்ட சம்பளம் தான் கூட சாப்பிட முடியும். ஏன்னாட்டா நல்ல வெக்கையாக இருக்கும். அப்போ தான் குளிர தாங்க முடியும். யாழ்ப்பாணத்து மாதிரி இடியப்பங்கள் அதுதான் வெயில சாப்பிட்றீங்க. கூட ரொட்டிகள் அதாவது கூட சாப்பிட ஏன்னா தாங்க பிடிக்கும் குளிர. மேற்கத்தமாக கண்டோம். இதுதான் எல்லாருக்கும் பிடிக்குமா? மிஞ்சி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொட்டியும் கட்ட சம்பளம் தான் எல்லாரும் பிடிக்குமா? அதுவும் சுட சுட சாப்பிடணும். அப்போ தான் நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கா? நல்லா பியோ ஹோட்டல். பியோ ஹோட்டல் தான். பியோ ஹோட்டல் மிஞ்சி இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து மலையில இருந்து வர நல்ல சுத்தமான தண்ணி தான் இருக்கு. இஞ்சி இந்த பிளைன் டீ எல்லாமே நல்லா இருக்கு. ரொட்டியும் இது சமயம் இருந்துச்சு. பாருங்க, இதான் மலைத்தொடர்கள். இப்போ நாங்கள் நானோயாவில் இருந்து மகஸ் தோட்டத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே தான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. பாருங்க, இதில் பீட்ரூட் ஸ்டேட்டுன்னு தேயிலை தோட்டங்கள் இருக்குது சொல்லி ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் வந்துக்கிறோம். அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து கிணக்க ஸ்ட்ராபெரி வந்து பயிரிடுவினம். அதோட சேர்ந்து என்னென்னா ஸ்ட்ராபெரி கடையும் இருக்குது. அதோட ஸ்ட்ராபெரியில் செய்கிற சாப்பாடுகளும் இருக்குது. மற்றது ஐஸ்கிரீம் இருக்குது. அது எல்லாம் நான் எப்படி இருக்குன்னு உங்களை காட்ட போகிறேன். வாங்க, நாங்கள் உள்ளுக்கு போய் ஸ்ட்ராபெரி ஃபார்மையும் பார்ப்போம், கடையும் பார்ப்போம். வாங்க, நாங்கள் போவோம்ப்பா. பாருங்க, ஸ்ட்ராபெரி கடை இருக்குது. பாருங்க, அதில் இருக்குது. அதுதான் அந்த கடை. அது ஃபார்ம் அடமா ஆக்ரோன்ற சொல்லி ஒரு ஃபார்ம். அதோட சேர்ந்து கடையும் இருக்குது. ஸ்ட்ராபெரி பழங்களில் செஞ்ச உணவு வகைகள் எல்லாமே இருக்குது. இப்போ அதுதான் உங்களை கூட்டிட்டு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பாருங்க, இதுதான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம். பாருங்க, ஸ்ட்ராபெரி கண்டுகள் ஃபுல்லாக இறங்கிது. ஸ்ட்ராபெரி பழம் கணிஞ்ச இதில் பாருங்க, எல்லாத்தையும் தனித்தனி கண்டா ஒரு ஒரு சாடிக்க வச்சிருக்கலாம். இந்த சாடிக்க இருந்தால் அது பூத்து பூத்து காய்க்குது, காய்ச்சி பழமாக ஆகுது. இதில் இருக்கிற கண்டுகள் எல்லாம் விற்கிற இல்லையா?
இதில் இருக்கிற பழங்களை மட்டும் அறுவடை செய்கிறக்காண்டு தான் வச்சிருக்கிறேன். பாருங்க ஸ்ட்ராபெரி பழங்கள் அப்படி தோங்குது. ஓரளவு பழுத்து பழக்கவே அறுவடை செஞ்சிருக்கணும். பாருங்கள் பூ அழுகிற இருக்குந்தா தான் ஸ்ட்ராபெரி பூ. பாருங்கள் ஸ்ட்ராபெரி பூ பாருங்க, இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். பூ காய்ந்து பழம் கூட மூன்றும் இதில் ஒரே இதில் கிடக்கு. ஸ்ட்ராபெரி பூ, பழம், ஜலகாய், பழுத்து பழுத்தலாம் பெரிய பழம் தான். பெரிய பழம் இதில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து ஆஞ்சு கொண்டு போயினோம், அதோட சாப்பிடணும் ஆஞ்சு. ஆனால் பார்க்கத்தான் விட்டுருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா காலமை நேரத்தில் வந்து அறுவடை செஞ்சு பொதி செஞ்சு விற்பனைக்கு கொண்டு போயினோம். அதால் வந்து பழங்கள் பெரிய அளவில் இல்லை, பிறகு கொஞ்சம் பழங்கள் அங்கங்கே இருக்குது. பாருங்க ஸ்ட்ராபெரி இந்த இலை இப்படி தான் இருக்கும். இந்த இலை பாருங்க, பூவை பாருங்க, இந்த வெள்ள பூ வந்து இப்படி மொட்டாக வந்து இப்படி பச்சை காயாக வந்து இப்படி பழமாகுது. ஸ்ட்ராபெரி கண்டுகள் எல்லாம் வெளியில் விற்பனை செய்யணும், வெளி மாவட்டங்களே வளருமென்னு சொல்லினோம். ஆனால் சரியாக தெரியல. ஆனால் நுவரெலியா மாவட்டத்திலாம் கூடுதலாக இதுகள் விளையுது வருது. இங்கெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி பூத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் மறுபடியும் செஞ்சு செஞ்சு பேக்கெட் பண்ணி விற்பனை செய்யணும். பாருங்க இதெல்லாம் கிணக்க காய் இருக்கு. இந்த கிணக்க காய் இருக்கு. இன்றைய காணொலிக்கான அனுசரணை தருகிறார்கள் டெலிமிகா விரைவு சேவை. இந்த விரைவு சேவை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளும் யாழ் மாவட்டத்தில் இருக்கும் உறவுகளுக்கு ஆர்டர் செய்து பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லையும் இருக்குது, அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது. டெலிமிகா ஃபுட் டெலிவரின்னு சொல்லி நீங்கள் அதை டவுன்லோட் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள் இதுதான் அந்த அட்மா அக்ரௌண்ட சாப்பாடு கடை. இங்கே வந்து ஸ்ட்ராபெரியில் செஞ்ச சாப்பாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஐஸ்கிரீம் வகை, மற்றது ஜூஸ் வகைன்னு சொல்லி, மற்ற பீஸா கூட இருக்குது. இங்கே பாருங்கள் கென காக்கள் இங்கே வந்திருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது இந்த கடை. இந்த ஸ்ட்ராபெரியில் கூட ஒரு ஐட்டம் இருக்குது. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி பீஸா, சாக்லேட், ஓ ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி, பாருங்க இதில் ஸ்ட்ராபெரி தாவரத்தை பற்றி மற்ற பழங்களை பற்றி எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள் கடையிலேயே இந்த ஸ்ட்ராபெரி தாவரத்தை பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக வச்சுருக்கிறேன் உண்டு. வாங்க இப்படியே கடைக்குள்ளே போவோம். பாருங்க கடைக்கு என்ன காக்கலாம் இருக்குது. இதில் பாருங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது. பாருங்க அடம் ஆக்ரவுண்ட் தான் 100% நேச்சுரல்ட்டு போட்டிருக்கிறேன். நோ ஆர்டிஃபிஷியல்ஸ் ஃப்ளேவர்ஸ் கலரிங் ஓவா. இப்போ ஸ்ட்ராபெரி பீஸா தான் நான் எடுக்கிறேன். பாருங்க கொஞ்சம் ஆக்களாக கிடக்குது. பாருங்கள் விலையெல்லாம் மேலே ஓடிக்கொண்டு கொஞ்சம் கூட வேறு 590 ஐஸ்கிரீம் எல்லாம். பீட்சா என்ன விலைன்னு தெரியலை. பாருங்கள் அங்காளையும் இருக்குது. அங்காளையும் கிணக்க போட்டுகள் இருக்குது, போய் பாப்பம் இருக்கோ விலையிலண்டு. பாருங்கள் இதில் எல்லாம் கிணக்க அந்த படங்கள் எல்லாம் போட்டிருக்கினேன். அட்மா அக்ரோண்ட பாருங்க அந்த ஃபார்ம்ன்ற படம் எல்லாம் போட்டிருக்கினேன். இவன்ட ஃபார்முகள் கிணக்கிடங்களில் இருக்குது. பாருங்கள் இதில் வந்து அந்த டயட் கண்ட்ரோலுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் நல்லதுன்ட்டு போட்டிருக்கோம். ஹார்ட்டுக்கு மற்றது உடல் மெலிவுக்கெல்லாம் நல்ல மண்ட மாதிரி கிணக்கு இதுகளுக்கு போட்டிருக்கோம். பாருங்கள் இதெல்லாம் விலையெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள் அட்மேன் ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி ஐட்டம்ஸ்ண்டு. பாருங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ரிங் வந்து 590, அடுத்தது மில்க் ஷேக் இருக்குது 590, மற்றது டெய்ரி க்ரீம் இருக்குது 590, எல்லாமே 590. அதேமாதிரி ஃபேன் கேக் 690. அதேமாதிரி பாருங்கோ, அதேமாதிரி ஃபேன் கேக் ஐஸ்கிரீம் வந்து 690. அதேமாதிரி சாக்லேட் கோட்டட் ஸ்ட்ராபெரி இருக்குது, அதுவும் 690. மற்றது பீஸா இருக்குது பாருங்கோ 2290.
பாருங்க அட்மா அக்ரோண்ட அந்த ஜாம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே அந்த கெமிக்கல் கலக்காமல் செய்கிற ஜாமுகள் என்ன போட்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து ஸ்ட்ராபெரி பழங்கள் கணக்கு அடுக்கி வச்சிருக்கணும் பாருங்க. இஞ்சாலும் கிணக்க ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்குது. இப்போ பீட்சாவுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். இப்போ பீட்சா இல்லையா என்னண்டா பேன் கேக்கும் இல்லையா, இப்போ ஐஸ்கிரீமும் அதையோட ஜூஸும் தான் இருக்குது அண்டைக்கு. இப்போ ஐஸ்கிரீமை ஆர்டர் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை பாருங்க, அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் எல்லாம் வெட்டி வெட்டி போட்டு அதோட வந்து அந்த ஸ்ட்ராபெரி பானி எல்லாம் ஊற்றிருக்கணும். பாருங்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இது பாருங்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு. நீங்களும் இங்கே வந்தால் டைம் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி வந்து ஐஸ்கிரீமோட குடிக்கதான் நல்ல டேஸ்டாக ஒன்று வருது. ரெண்டும் கலந்து இனிப்பும் ஒரு சின்ன ஒரு புளிப்பும் கலக்க நல்லா இருக்கு. பாருங்க இதில் இருந்து பார்க்க இந்த நுவரெலியா லேக் எப்படி வியூ ஒன்று இருந்தது பாருங்க. வேற லெவல் வியூ. பிறகுதான் ஒரு யோசனை வந்துச்சு, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமோட சேர்ந்து ஸ்ட்ராபெரி ஜூஸையும் ட்ரை பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாம். 500 to 590 கிட்ட வருது. எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஃபார்ம் இருக்குது, அதே மாதிரி மேலே வந்து ஐஸ்கிரீம் மற்றது ஸ்ட்ராபெரியில் செய்கிற ஃபுட் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெண்டையும் காட்டியிருப்பேன். அதோட நீங்கள் எங்கள்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி ஹட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு கானல் சந்திக்கிறேன். நன்றி.